ஸோ வெல்கம் டு எஸ்எஸ்எம் ட்வின்ஸ். இன்னைக்கு நாம வந்து நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் நூடுல்ஸ், வேக வச்ச வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், பீஸ் அண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் மசாலா இங்க இருக்கு. ஒன்று சிக்கன், ஒன்று நார்மல் ஒன் அண்ட் வாட்டர். ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பேன் இதுதான். லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஆட் சம் வாட்டர். ஸோ தண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 8 இது நூடுல்ஸ் போட போகிறோம். ஸோ இது இவ்வளோ தண்ணி எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ வந்து இப்போ தண்ணி இதாகிட்டு இருக்கோம்லே, நம்ம வந்து இந்த பீன்ஸ் கேரட்லாம் போடலாமா? ஸோ எல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டிர் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தான் ஒரு வாட்டி ஸ்டிர் பண்ண போதும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் வரைக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆச்சு, ஆனால் இங்கே வந்து அது ரெடி ஆகலை. ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி வெயிட் பண்ணலாம். கைஸ் இதான் வந்து என்னோடய கிச்சன் கலெக்ஷன்ஸ். நான் அப்புறம் வந்து இந்த எஸ்எஸ்எம் யூடியூப் சேனல் எல்லா ப்ரொடியூசர்ஸ் எடிட்டர்ஸ் எல்லாரோட ஃபேவரட் கலர் பிங்க், பிங்கோட கலெக்ஷன். ஸோ இது வந்து இந்த டாங்ஸு, அப்புறம் இந்த ஸ்பேச்சுலா, அப்புறம் இந்த ஆயில் ஸ்ப்ரெடர் கூட இங்கே இருக்குது. ஐ ஷோ யூ தோ ஆயில் ஸ்ப்ரெடர் பாருங்களேன். நம்ம வந்து ஒரு இந்த தோசை அதெல்லாம் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது எங்கிட்ட. எனக்கு வந்து இந்த மிக்ஸ் பண்ண நிறையவே இருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து பாயிலாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட இதை வந்து பாயிலர், இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு நூடுல்ஸ் இதையும் ஆட் பண்ணலாமா? ஒரு ஒரு இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ வந்து நமக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்புறம் தண்ணி வேணால் நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தண்ணி இன்னும் கண்டிப்பாக தேவை. ஸோ நான் ஒரு இது கூட தண்ணி எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கூட. உங்களுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 8 வரும். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் இருக்கனால வி நீட் எக்ஸ்ட்ரா வாட்டர். சி நம்ம இந்த சைடெலாம் ஊற்றலாம். ஸோ வந்து இப்போ நம்ம அது வந்து அடியில் இருக்கிறதுலாம் வந்து அது லைக் வந்து அது வேவ இதெல்லாம் தானாக உள்ளே போயிடும். ஸோ 5 மினிட்ஸ் போல் நம்ம மூடி வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ அது மூடி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து அது வந்து மூடி எடுத்தோடனே நம்ம வந்து நம்மளோட 2 டைப் ஆஃப் மசாலா ஆட் பண்ணணும். இது வந்து நார்மல், அப்புறம் இது வந்து சிக்கன். ஸோ நான் சொன்ன மாதிரியே இப்போ வந்து மேலே இருக்கிறதெல்லாம் கீழே போயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். நம்ம அடியில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் நம்ம மேலே கொண்டு வரணும். ஸோ தட் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அடியில் இருக்க அந்த வெஜ் பாருங்க, அடியில் தான் நிறைய வெஜிடபிளே இருக்கு பாருங்க. நீ நிறைய ஃப்ளோட் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? ஓகேங்களா? இதில் என்ன போட்டால் அது என்ன அட்வான்டேஜ்னா, என்ன போடும்ப அந்த டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகும். என்ன போட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் மறக்காம, நம்ம அதை ஸ்டிர் பண்ணணும். இந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நான் மிக்ஸ் பண்ணுறேன் அந்த ஆயிலையும் அந்த இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வச்சுட்டு ஆன் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து மேகியோட நார்மல் மசாலா ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மேகியோட சிக்கன் மசாலா. நல்லா வந்து வெல்லாக நல்லா கண்டினியூஸாக நம்ம ஸ்டிர் பண்ணது மசாலா வந்து அப் அண்ட் டவுன் ஆஃப் தி இதாக நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இதே நூடுல்ஸை வந்து இப்போ வந்து இந்த ஃபாரின்லாம் பண்ணணுமா, அவங்க வந்து இந்த ஒயின் ஆட் பண்ணுவாங்க, நார்மல் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஒயின். அதை போடும்போது என்ன ஆகணும்னா அந்த நூடுல்ஸ் வந்து அந்த இது வந்து நல்லா அதை இந்தியன்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபுட்டுக்கு ஒயின், பட் அந்த ஃபாரினர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக குட் லுக்கிங் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா தான் இருக்கும் ஐ திங்க். ஸோ இதே வந்து நீங்கள் ஃபாரினராக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஃபாரினரானால் யூ கேன் ட்ரை திஸ். ஸோ வந்து நல்லா அழகாக ஸ்டிர் பண்ணிட்டுருக்காங்க.
ஸோ அப் அண்ட் டவுனாக அந்த மசாலா வந்து மேலேயும் ஒட்டணும், கீழேயும் ஒட்டணும், சைட்லேயும் ஒட்டணும், ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டக்கூடாது. ஸோ மாம்பழோட மேகி ரெடி. ஸோ செம்மையாக இருக்குன்னு நினைக்கிற ப்ரெசன்டேஷனு, நல்லா கொத்தமல்லாம் போட்டு இந்த கேரட்டில் அழகாக மேலே வந்து எல்லா இடத்துல வந்து இதெல்லாம் மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சூப்பராக இருக்குது. இதில் மேலே வந்து நாங்கள் கொஞ்சோண்டு ஆயில் போட்டிருக்கோம், அது வந்து மசாலா வந்து எல்லாம் பிடிக்கிறதுக்காக, ஓகேங்களா? ஸோ வந்து அவ்வளோதான் ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை. உங்களோட போகிறது எஸ்எஸ்என் யூடியூப் சேனலோட எடிட்டர்.